பிபிசி ஒலிம்பிக் தொகுப்பாளர் கேபி லோகன் பெரிமே நோபாஸ் காரணமாக தனது நினைவாற்றல் குறைபாட்டை குறித்து பகிர்ந்துள்ளார். கேபி லோகன் கூறியது, சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை கண்டுபிடிக்கும் திறன் என்னை விட்டு போனதும் அந்த உணர்வு தன்னை பிடுங்கி தின்றது என்றார். 51 வயதான அவர் தனது நினைவாற்றல் அவர் எதிர்பார்த்தது போல் இல்லை என்பதை உணர்ந்த போது, ஒலிம்பிக் போன்ற நிகழ்வுகளின் போது இது மிகவும் கடினமாக இருந்தது. பிபிசி தொகுப்பாளராக பணியாற்ற நினைவு கூறுதல் அவசியம். என்னால் இனி விஷயங்களை நினைவில் கொள்ள முடியவில்லை என்று நான் எப்போது நினைக்க தொடங்கினேன் என்பதை கூட என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை என்று வருத்தத்துடன் கூறினார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா திங்களன்று ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார். வேலை ஒதுக்கீட்டிற்கு எதிரான போராட்டங்கள் வெடித்த போது நூற்றுக்கணக்கான மக்கள் மறைந்ததை எதிர்த்து அவரை பதவி நீக்கம் செய்ய கோரி ஆர்ப்பாட்டங்கள் வலுத்தது. 15 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் இராணுவ ஊரடங்கு உத்தரவை மீறி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டனர். அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார். நவம்பர் 2024 தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்கொள்ள தயாராக உள்ளார். அமெரிக்க வரலாற்றில் கருப்பினத்தவர் ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவது இதுவே முதல் முறை. கமலா தேவி ஹாரிஸ் அக்டோபர் 20, 1964 அன்று கலிபோர்னியாவின் ஓக்லாந்தில் பிறந்தார். அவரது தாயார் ஷியாமலா கோபாலன் ஒரு இந்தியர். இவர் மார்பக புற்றுநோய் விஞ்ஞானியாக பணியாற்றுகிறார். அவரது தந்தை டொனால்ட் ஹாரிஸ் ஜமைக்காவில் பிறந்தவர். ஸ்டான்போர்ட் பேராசிரியராக உள்ளார். கமலா தேவி ஹாரிஸ் பே ஏரியாவில் வழக்கறிஞராக தொடங்கி பின்னர் 2010 கலிபோர்னியாவின் அட்டர்னி ஜெனரலாக பதவியேற்றார். பிறகு 2016 அமெரிக்க செனட்டாக ஆனார். சவுத்போர்ட்டில் குழந்தைகளுக்கான நடன வகுப்பில் ஏற்பட்ட தாக்குதலை கண்டித்து 7வது நாளாக வன்முறை தொடர்ந்ததால் திங்கட்கிழமை மாலை இங்கிலாந்தின் பல நகரங்களில் காவல்துறை தாக்குதலை ஏற்படுத்தியது. பிளைமவுத்தில் 6 கைது செய்யப்பட்டனர். பல போலீஸ் அதிகாரிகள் சிறு காயங்களுக்கு ஆளாகினர் மற்றும் தாக்குதலுக்கு உள்ளான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வலதுசாரிகளின் ஆர்ப்பாட்டத்தையும் எதிர்ப்பையும் தடுக்க முயற்சித்த அதிகாரிகளை நோக்கி செங்கற்களும் பட்டாசுகளும் ஏவப்பட்டன. டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி எலோன் மஸ்கின் பிஏசி மிச்சிகனில் வாக்காளர் தகவல் மீறல்களுக்கான விசாரணையில் உள்ளது. எலோன் மஸ்கின் ஆதரவுடன் ஒரு அரசியல் நடவடிக்கை குழு மிச்சிகனில் மாநில சட்டங்களை மீறியதற்காக விசாரணையில் உள்ளது என்று மிச்சிகன் மாநில செயலாளர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இங்கிலாந்து உள்நாட்டு போரை நோக்கி செல்வதாக எலோன் மஸ்க் கூறியதை அடுத்து பிரதமருக்கும் எலோன் மஸ்குக்கும் வார்த்தை போர் வெடித்துள்ளது. எக்ஸ் தளத்தின் உரிமையாளரான மஸ்க் இங்கிலாந்தில் நடக்கும் கலவரங்கள் தொடர்பாக டவுனிங் ஸ்ட்ரீனுடன் ஒரு குரூப்பை தொடங்கினார். ஆன்லைனில் கசியும் தவறான தகவல் அமைதியின்மையை தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் இங்கிலாந்து பிரதமர். ஸ்டோர்மி டேனியல்ஸுக்கு $130,000 செலுத்தியதை மறைப்பதற்காக பொய்யான பதவிகளை காட்டியதற்காக ட்ரம்ப் 1 குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டார். மிசோரியின் குடியரசுக் கட்சியின் அட்டர்னி ஜெனரல் ஆண்ட்ரூ பெய்லி July 3 அன்று இவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். இந்த குற்றச்சாட்டில் நியூயார்க்கில் டொனால்ட் ட்ரம்ப் மீதான தண்டனையை நிறுத்துவதற்கான மிசோரி முயற்சியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் திங்களன்று நிராகரித்தது.